guys, welcome back to another video. இந்த வீடியோல நம்ம Camlin charcoal pencil-ஓட ஒரு குட்டி unboxing அத வச்சு நீங்க என்னென்ன பண்ணலாம்ங்கற ஒரு டீடைலான நான் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்க போறேன். உங்களுக்கு டீடைலா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கனா வீடியோ skip பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தெளிவா நீங்க நோட் பண்ணி அதை நீங்க ஈஸியா டிரா பண்ணலாம். ஓகே फ्रेंड्स, இந்த போர்ட்ரேட் வந்து நான் சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணி தாங்க நான் வரைஞ்சேன். இது வந்து உங்களுக்கு நல்லா பார்க்க ரியலிஸ்டிக்காக தெரியும். இந்த பென்சில் உங்களுக்கு வந்து மூணே பென்சில் தாங்க, இதில் வேரியன்ட் வந்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஃபுல் போர்ட்ரேட்டை வரைஞ்சி முடிக்கலாம். அது வாங்க நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வாங்கின சார்கோல் பென்சில். Camlin பிராண்டோடது. மூணு செட்ஸ் வரும் உங்களுக்கு, ஹார்டு சாஃப்ட் மீடியம்னு உங்களுக்கு மூணு செட்ஸ் வரும். இதோட ரேட்டு வந்து 55 ரூபா தான். வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, நான் மேலே காமிக்கிறேன். Camlin பிராண்டோட தாங்க, அப்சரா பிராண்ட்லேயும் இருக்குது. இருந்தாலும் Camlin தான் நம்மளுக்கு இங்கே கிடச்சிச்சு, நம்மளால் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண முடியல. Camlin சார்கோல் பென்சில்னு இருக்கு, அப்புறம் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதாங்க, வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணால் வேறு எதுவும் இல்லை, மூணு பென்சில் தான் கொடுத்துருக்குறாங்க. சாஃப்ட் மீடியம் ஹார்டுன்னு மூணு பென்சில் தான் இருக்குது. நீங்கள் சாஃப்ட்டு தான் உங்களுக்கு அதிகமாக நீங்கள் போர்ட்ரேட்டில் தேவைப்படும். ஹார்டு வந்து நீங்கள் லைட்டாக ஸ்கின்னுக்கு ஷேட் கொடுக்குறப்ப அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பென்சில் வந்து நீங்கள் கிராஃபிட் பென்சிலாகட்டும் இல்லை, நீங்கள் என்ன கிராஃபிட்னால் நீங்கள் நிறையா கிரேட்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றா நீங்கள் எடுத்து ஷேட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு டைம் வந்து நிறையா எடுத்துக்கும். இதாக இருந்தால் நீங்கள் மூணு பென்சில் தான் நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம் உங்கள் ட்ராயிங்கை. இப்போ பாருங்கள், நான் ஒரு சின்ன சாம்பிளாகட்டும் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். மூணு பென்சில் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மூணு பாக்ஸ் ஸ்கொயர் பாக்ஸ் போட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணுங்கிறக்காக போட்டு கீழே வந்து சாஃப்ட்டு ஹார்டு மீடியம் நான் நோட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு சாஃப்ட் பென்சில் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் நான் செட் பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பென்சில். இது ரொம்பவே டார்க்கான சார்க்குள்ள, இது வந்து ரொம்ப டார்க்கான வேரியண்ட்டு. நீங்கள் இது ஹேருக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா ஷார்ப் பண்ணி வச்சு யூஸ் பண்ணி நல்லா டீட்டெயிலாக தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு உங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் மீடியம் எடுத்துக்கிறேன். இது உங்களுக்கு அதை விட கொஞ்சம் டார்க்னஸ் கம்மியாக கிடைக்கும். இது செட் பண்ணி காமிக்கிறேன். மீடியம் வந்து செட் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா அதை விட லைட்டாக வந்து உங்களுக்கு லைட்னஸ் தெரியுது. அடுத்து வந்து ஹார்டு எடுத்துக்கலாம். இது அதை விடவே உங்களுக்கு நல்லா லைட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம், நல்லா உங்களுக்கு ஷேடிங்ஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதுக்கு வந்து எரேசர் வந்து நீடர் எரேசர்னு ஒரு எரேசர் கிடைக்கும் ட்ராயிங்க்கு, அதை யூஸ் பண்ணால் உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக எரேஸ் ஆகும். நார்மல் எரேசரில் வந்து உங்களுக்கு அவ்வளோவா எரேஸ் பண்ண முடியாது. பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை வந்து பாருங்கள், நீங்கள் கிராஃபிட் நீங்கள் கையில் பட்டுச்சுன்னா உங்களுக்கு அந்த வந்து ஒரு க்ளோ வர மாதிரி உங்களுக்கு ஃபீல் கிடைக்கும். இது வந்து அப்படி கிடையாது, உங்களுக்கு அப்படி ப்ரிண்ட் எடுத்த மாதிரி நீங்கள் உங்கள் ட்ராயிங் வரையில் இதை யூஸ் பண்ணி. இதை நான் வந்து எதை யூஸ் பண்ணி ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, பிளெண்டிங் ஸ்டென்த் யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் நான் பட்ஸ் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்க பட்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் ஃபுல்லாக இதை ஷேர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, நான் பட்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக செட் பண்ணிட்டேன். பாருங்கள் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸு. கிரேட்ஸ் வந்து மீடியம் ஹார்ட் சாஃப்ட் எதுக்கு இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து போர்ட்ரேட்லாம் உங்களுக்கு வந்து ரியலிஸ்டிக்காக தெரியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் இதை யூஸ் பண்ணி வந்து ட்ரா பண்ணி தருவேன். நீங்கள் நார்மல் கிராஃபிக் பென்சில் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப நேரம் ஆகும் நீங்கள் ட்ரா பண்ணுறதுக்கு. இதாக இருந்தால் நீங்கள் டக்குன்னு ட்ரா பண்ணலாம், ஆனால் நீங்கள் இது யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும். இது வந்து நீங்கள் ஒரு தாட்டி செட் பண்ணிட்டீங்கன்னா அதை எரேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்னா, சாஃப்ட்டு நீங்கள் சாஃப்ட் பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் நீ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும்.